வெல்கம் ஆல். இது வாங்க ஜெயிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருக்குறள் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திருக்குறளில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ. இதை நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா 11th பொதுத்தமிழ் இயல் 3. இந்த இயல் 3 அதாவது யூனிட் 3 மொத்தம் வந்து இதில் 26 திருக்குறள் இருக்குது இயல் 3ல. பேஜ் நம்பர் வந்து 77. எல்லாமே உங்கள் ஸ்க்ரீன்லேயே தெரியும், நான் அதில் எழுதியிருப்பேன், தெளிவாக எழுதியிருப்பேன். நான் ஏன் 11th எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல், கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் 10th, 11th, 12th தான் கேட்பாங்க. அதை நம்ம படிக்கிறப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அதான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதனால தான் 11th நான் போகிறேன். அப்போ நம்ம லைனாக பார்ப்போம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 அல்லது 6 திருக்குறள் வந்து நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுவேன். இது மாதிரி இதே மாதிரி மீனிங்கோட இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அதே மாதிரி மீனிங் வந்து தமிழில் இருக்கும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் அந்த இன்னொன்று வந்து நான் ஸ்டார் போட்டிருப்பேன். அந்த கோப்லெட் குறள் 124 அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஸ்டார் போட்டிருப்பேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தமிழ் புக்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த புக்லேயே ஸ்டார் போட்டிருப்பாங்க. எல்லா குறளுக்கும் போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு சில குறளுக்கு மட்டும் ஸ்டார் போட்டிருப்பாங்க புக்லேயே. ஸோ அதைத்தான் வந்து நானும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நம்மளும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும், சரிங்களா? இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு, நம்மளுக்கும் அதே தான், கரெக்டுங்களா? ஸோ அதனால் அதையும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். சரி வாங்க, முதல் திருக்குறள், நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம். அதாவது இங்கே நான் தெரியாது அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன், அதே மாதிரி மீனிங்கும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் என்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், மாறுபடாமல். அப்போ தெரியாது அப்படின்னா மாறுபடாமல், மாறாது இருக்கிறது. அப்போ நிலை அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனாக இப்போ டிஎன்பிஎஸ்சியே எடுத்துக்கோங்க, நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதிலே நீங்கள் நிலையாக இருக்கணும். தெரியாது நிலையாக இருந்து மாறவே கூடாது. அதிலிருந்து நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். வேலைக்கு போகணும் அப்படின்னா வேலைக்கு போயே தான் ஆகணும், இருக்குதா? ஸோ அந்த மாதிரி அப்படி இருந்தீங்க அப்படின்னா தோற்றம் மலையினும் மான பெரிது. அப்போ மலை அப்படின்னா இங்கிலீஷில் மவுண்டைன். ஸோ அந்த மவுண்டெயினை காட்டிலும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இல்லையா, அது வந்து பெருசு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு, சரிங்களா? இந்த திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா எந்த அதிகாரம், எந்த சாப்டர்னு பார்த்திங்கன்னா அடக்கமுடைமை, அதாவது த பொசஷன் ஆஃப் செல்ஃப் ரெஸ்ட்ரைண்ட். என்ன இயல், என்ன சாப்டர் குரூப்னு பார்த்திங்கன்னா இல்லறவியல், டொமஸ்டிக் விர்ச்சியூ, பால் வந்து அறத்துப்பால். புக்கில் வந்து அடக்கமுடைமையில் மொத்தம் 3 திருக்குறள் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து 2வது திருக்குறள். என்ன 2வது திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா புக்கில் அடக்கமுடைமை சாப்டர், அதாவது அதிகாரம், அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய 2வது திருக்குறள் என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே பழகப்பட்டது தான், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இது மீனிங் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் மீனிங் வந்து கீழே எழுதியிருக்கேன். இப்போ யாகாவராயினும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நாகாக்க நாவு, நம்ம நாக்க அதாவது நம்ம பேச்சு, அங்கே வந்து நாக்கு அப்படிங்கிறது நாக்கு கிடையாது, நம்ம பேச்சு, என்ன பேசுகிறோமோ அதை வந்து நல்லா பார்த்து பேசணும், அடுத்தவங்க மனசு புண்படாத அளவுக்கு பேசணும், சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஸோ அப்போ அவர் வந்து ஏதாவது தப்பாக ஏதோ வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா அதுதான் அவரோட துன்பத்துக்கு காரணமாயிரும், அந்த சொல்லே அவரோட துன்பத்துக்கு காரணமாயிரும் அப்படிங்கிற மீனிங் தான் இந்த திருக்குறள். ஸோ இதுவும் நான் அதை ஸ்டார் போட்டிருப்பேன், அதாவது புக்கில் இருக்கக்கூடியது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புக்கில் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது அடக்கமுடைமையோட புக்கில் இருக்கக்கூடிய 3வது திருக்குறள், லாஸ்ட்டு திருக்குறள். ஓகே, இந்த திருக்குறளும் நம்மளுக்கு பழக்கப்பட்ட திருக்குறள் தான். ஸோ இதனால நம்ம பார்ப்போம். தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. ஸோ நம்ம தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும், இப்போ நம்ம தீயில் ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து கையில் வந்து இப்போ ஒரு தீ வந்து பட்டுருச்சு, அது வந்து எவ்வளோ ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்குள்ளே ஆறிடும், கரெக்டாக? ஆனால் ஒருத்தர் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தையால் சொல்லி நம்மளை திட்டியிருப்பார், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மனசு புண்படும் மாதிரி பேசியிருப்பார். ஸோ அந்த சொல்லு வந்து எத்தனை நாள் ஆனாலும் சரி, நம்ம வாழ்நாள் வரைக்கும், அதாவது வந்து டெத் ஆகிற வரைக்கும், நம்ம இறக்குற வரைக்குமே வந்து அந்த வடு வந்து இருக்காது மனசுக்குள்ளே. அவர் திட்டினது வந்து எப்போ பார்த்தாலும் ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மீனிங் தான் வந்து இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் எண் வந்து 129வது எண், சரிங்களா? ஸோ இது வந்து அதே 11th பொதுத்தமிழில் அடுத்து ஒரு 3 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அது எந்த 3 திருக்குறள் இதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் அதிகாரம் 22 ஒப்புரவறிதல் டியூட்டி டு சொசைட்டி, அதாவது நம்ம சமூகத்திற்கு என்ன கடமை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி 3 திருக்குறள். மொத்தம் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 திருக்குறள் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து அவங்க எல்லா செலக்டடாக 3 அல்லது 2 தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ அதில் என்னென்னு பாருங்கள், குறள் 212 நான் ஒரு தக்கா இருக்குது அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி மீனிங்கில் வந்து தகுதி உடையவருக்குன்னு அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அப்போ தக்கா இருக்குது அப்படின்னா தகுதி உடையவருக்கு, யார் தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் தக்கா இருக்குது அப்படிங்கிற மீனிங், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் லைன், தாளாற்றி தந்த பொருளெல்லாம், அதாவது இப்போ நம்ம ஒரு குழந்தை வந்து அழுகுதுன்னு வச்சுக்கோங்க,
அது நம்ம அதை எப்படி நம்ம அந்த குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு தாளாட்டு பாடணும், ஒலாத்தணும், தூக்கி இது என்னென்னமோ பண்ணுவாங்க, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அப்படி அந்த அளவுக்கு ஒரு குழந்தை தூங்க வைக்கிறத இந்த குரலோடு அவர் வந்து லிங்க் பண்ணுறார். யார்? திருவள்ளுவர். எப்படி அப்படின்னா, ஒருவன் முயன்று ஈட்டிய பொருள். எப்படி நம்ம குழந்தையை தாளாட்டி தூங்க வைக்கிறது கஷ்டமோ, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருள் எல்லாமே தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. அப்போ நம்ம அந்த கஷ்டப்பட்டு அந்த பொருள் ஈட்டணும் இல்லையா, அது வந்து தகுதி உடையவருக்கு உதவி செய்வதற்கு மட்டும். இந்த இடத்துல தகுதி உடையவர்னால் யார் அப்படின்னா, இப்போ நீ கஷ்டப்பட்டு ஒரு பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, அது யாருக்கு கொண்டே கொடுப்பீங்க? ஒரு வயசானவங்க, இல்லை முடியாதவங்க, ஒரு ஏழைக்கு கொண்டு போய் அது உதவி செய்யலாம், கரெக்டாக? இல்லை அப்படின்னா ஒரு பணக்காரனுக்கு போய் நம்ம உதவி செய்யுமா? செய்ய மாட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த பொருள், இந்த திருக்குறளோட மீனிங். ஓகேவா? அப்போது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொருளை சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அது முடியாதவங்களுக்கு, அதுதான் தகுதி உடையவருக்கு, யார் அவங்கள பார்த்து நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொருள் வந்து நிலைச்சு நிற்கும், மேலும் மேலும் பொருளும் வரும். அதுதான் வந்து இந்த திருக்குறளோட மீனிங். அடுத்தது ரெண்டாவது திருக்குறள், சுக்குறள் 214, அதாவது ஒப்புரவறிதல் அப்படிங்கிற சாப்டர் அதிகாரத்தில் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது திருக்குறள். சரிங்களா? இப்போ ஒத்த தறிவோன் உயிர் வாழ்வான். யார் வந்து உயிர் வாழ்கிறாங்க? ஒத்த தறிவோன். இங்கே ஒத்த தறிவோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா, ரெண்டு பேர் ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்பட்டாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒத்து போயிருக்கணும். ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி கூட எடுத்துக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையெல்லாம் வரும். அப்படியே இருந்தாலும் அவங்க ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒத்து போய் தான் இருக்கணும். அப்படி ஒத்து போயிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பிறருக்கு உதவியும் செய்வாங்க. நான் இதை நல்ல மனசு இருந்துச்சுனா பிறருக்கு உதவி செய்வாங்க இல்லையா? ஸோ அதுதான், அப்படி இருக்கிறவங்க தான் வந்து உயிர் வாழ்கிறவங்க. மற்றையான், அடுத்து பாருங்கள், மற்றையான் அப்படின்னா மற்றவர்கள், அதாவது ஒத்துப்போய் இல்லாதவர்கள். செத்தாருள் வைக்கப்படும். செத்தாருள்னா செத்து போயிட்டாங்க, அதாவது இந்த உலகத்தில் அவங்க உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நீங்கள் செத்த ஒரு பணம், அதுக்கு ஈக்குவல் தான் நீங்களும் அப்படின்னு சொல்லி திருக்குறள், இந்த திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்தது ஒப்புரவு வரியறதில் ஃபைனல் மூணாவது திருக்குறள் புக்கில் இருக்கக்கூடியது, குறள் 217. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த திருக்குறளில் பெருந்தகையை அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், அதேமாதிரி மீனிங்லையும் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அந்த பெருந்தகைனா என்ன அப்படின்னா, நல்ல பண்புடையவர்கள் அல்லது பெரும் பண்புடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். பண்புனா என்ன? ஒருத்தர் நல்ல ஒரு பொருள் வச்சுருக்காரு அப்படின்னா அந்த ஒருத்தருக்கு நல்ல உதவி செய்வார், நல்ல பண்பு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா செய்ய மாட்டார், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, செல்வம் பெருந்தகையான் கண்படின் அப்படின்னா, ஒரு நல்ல பண்புடையவர்கள் வச்சிருக்கக்கூடிய செல்வம், அதாவது கண்ணுங்கிறதுமே பார்த்துருப்பா, அதான் யான் கண்படின் வச்சிருக்கிற செல்வம் எதுக்கு சமம்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலையும் பாருங்கள், மருந்தாகி தப்பா மரத்தற்றால். இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வேப்ப மரத்தை எடுத்துக்கிறீங்க, அதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும், அங்கே இந்த இடத்துல மரத்தோட உறுப்புனா என்ன அப்படின்னா, அதோடய வேர். இப்போ வேப்ப மரத்தோட வேர் ஏதோ ஒரு மெடிக்கலுக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி அதனோட குச்சி இருக்கு இல்லையா, அது எல்லாமே பழுத்துலக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த இலை வந்து அம்மா வாத்துச்சுன்னா அந்த இலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி, ஒரு நல்ல பண்பு அதாவது அல்லது பெரும் பண்பு உடையவர்கள் வச்சிருக்கிற செல்வம் வந்து எல்லாத்துக்குமே உதவும். அதாவது எப்படி உதவும்? அவர் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உதவி செய்வார், நன்கொடை எல்லாமே கொடுப்பார். வறியவருக்கு வந்து யாராவது யாசகம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா உதவுவார். ஸோ அதுதான் இந்த திருக்குறளோட மீனிங். அப்போ அந்த மரத்தையும் அந்த பெருந்தகையையும் திருவள்ளுவர் வந்து கம்பேர் பண்ணி திருக்குறளில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, சரி. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து 6 திருக்குறள் பார்த்துருக்கோம் 11th தமிழ் புக்கிலிருந்து. ஸோ இதே மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு 5 திருக்குறள் 6 திருக்குறள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், ஏற்கனவே நான் ஒன்று பண்ண சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், திருக்குறளுக்கு தனியாக நோட் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், டெய்லியும் ஒரு மணி நேரம் திருக்குறளுக்கு வந்து ஒதுக்கிடுங்க. சரிங்களா? நம்ம டெய்லியும் நீங்கள் எப்படி ஒரு மேக்ஸ் வந்து டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாமே பார்ப்பீங்க, ஸோ அதே மாதிரி திருக்குறள் ஒரு மணி நேரம் வந்து ஒதுக்கிடுங்க. அப்போ மீதி நேரத்தில் மற்ற சப்ஜெக்ட்ஸ் இல்லை நீங்கள் ஏதாவது ஷெடியூல் போட்டு வச்சுருப்பீங்க, மற்றதெல்லாம் வந்து அப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்போ டெய்லி நம்ம ஒரு மணி நேரம் பார்த்தாவே போதும், நம்ம ஒரு மாதத்துக்குள்ளார அல்லது 1.5 மாதத்துக்குள்ளாரே நம்மளுக்கு குரூப் டு குரூப் டு எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்குது. நம்ம ஒரு 1-2 மாதத்துக்குள்ளாரே எல்லா சப்ஜெக்ட் அதாவது 6-12 வரைக்கும் ப்ளஸ் ஜிஎஸ் புக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா?